ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவர் நீரே
கல்யாணத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் ராத்தியே வாழ்க, எங்கள் ஜீவியுமே எங்கள் தந்தனே எங்கள் மதனே வாழ்க. பந்தை சிவாய் இருக்க நாங்கள் யாரையும் மக்கள் உண்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணமாயிலே நின்று பிரலாது தடுத்து உண்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆனால் எங்களுக்காக வேண்டி மண்டாடுகிறோம் தாயே. உங்களது அயாளம் உள்ள தெற்கண்களை எங்கள் பேர் திருப்பியர்களும் இதை நன்றி. நாங்கள் அந்த பந்தயசியம் கடந்திருப்பாடு இந்த திருவயிற்றின் கனியாக இயேசுநாதனுடைய பிரத்யட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். திருகாபதியே, தயாபதியே, வேறென்ப ரசமுள்ள கன்னிமரியாகியே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதலுக்கு நாம் தகுதியாகுவதற்காக இறைவனின் தோய் அன்னையை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஓ இறைவா, உங்கள் திருமகனின் வாழினாலும் மரணத்தாலும் உயிர்ப்பினாலும் நித்திய ரஜினி பேர்மனையில் இருந்து பெற்று தந்தழுந்தீரேன். தூய கன்னிமரியாயின் தூய ஜபமாலையில் நடைபெறும் பரமரகத்தை தியானித்து அவைகள் உள்ளங்களை நாங்கள் கண்டு பாவிக்கும், அவைகள் வாக்களிப்பதை நாங்கள் அடையும், கிருபி செய்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மண்டாடுகிறோம். ஆமென். இயேசுவின் மிகவும் தூய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாகும். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தூய யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நற்செய்தியாளரான தூய யோவானே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தூய லூயும் மெருகன் போர்க்கே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இது முடிந்தவுடன் கைநூலிலிருந்து ஒரு பக்கம் வாசிப்போம், தலைவர் வாசிக்கப்படும். பிறகு சென்ற வாரம் நாங்கள் செய்த சேனையை பற்றி செயலாளர் வாசிப்பார். பிறகு சேனையிலே ரகசிய பை வசூலிக்கப்பட்டது, பொருளாளர் வந்து கையில் எந்த பணம் இருக்குது என்று அவர்கள் வாசிப்பார்கள். பிற்பாடு வருகை பதிவேடு, தலைவர் சேனையின் உறுப்பினர்களை ஒவ்வொருத்தரும் யார் வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் வாசிக்கப்படும். அதற்கு மரிய வாழ்க, வந்திருக்கிறவர்கள் மரிய வாழ்க என்று ஜெபிப்பார்கள். பிறகு சேனையின் சங்கு ஜபம். மனிதனை போல் தோற்றம், திங்களை போல் அழகு, நாளிகை போல் ஒளி, ஓரணி போல் வியப்பாவம் யார் இவர்? ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்தி இருந்தேன். என் மீர்பரம் கடவுளை நினைத்து என் மனம் பேரூரை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தானிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையிலும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அருள்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவர் கஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையில் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அறிவிலை நீங்கி தூக்கி எழுந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உழைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர்தம் வழிபர்களையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராய் இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். வைகரை போல் தோற்றம், திங்களை போல் அழகு, ஞாயிறு போல் ஒளி, போர் என போல் இயற்பாகும் யார் இவர்? ஜென்மபோகமின்றி உத்துவித்த மரியாயே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறேன். உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னியை எங்களுக்கு தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசவும் நியமக திருமணம் அணுகிறேன். உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவள் மூலமாய் அவற்றை பெற்று மகிழமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இந்த ஜபம் சேனை சங்கு ஜபம் ஜபம் முடிந்தவுடன் ரகசிய போய் வசிப்பார்கள். ஒவ்வொரு சேனையாளரும் தங்களிடம் உள்ள பணத்தை அந்த சேனையின் பையில் போடுவார்கள். அடுத்தது சேனையின் இறுதி ஜபம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கடவுளின் தூய அன்னையே, இதோ உம்மிடம் அடைக்கலம் தேடி வருகிறோம். எங்கள் தேவைகளை நாங்கள் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கும் மன்றாட்டுகளை புறக்கணியாகியும் மாட்சிமை புரிந்து ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியே, எல்லா ஆபத்துகளிலும் எப்பொழுதும் எங்களை பாதுகாக்கிறோம். விடியற் காலத்தின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எல்லா அருள்களும் மத்தியஸ்தக அமலோர்கள் வழியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தூய மிக்கேலே, தூய கபிரேலே, தூய ரபேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வானுலக வல்லமைகள் அனைத்துமே மரியாதை வானவர்களின் சேனையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள். தூய திருமொழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பேதுரு பவுல் என்னும் புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கீழ்கண்ட ஜபத்தை சேனையர் அனைவரும் செபிக்க வேண்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மரியனின் கொடியின் கீழ் போர் புரியும் எங்களுக்கு உம்மீது குறைவற்ற விசுவாசத்தையும் உமது அன்னையின் மீது நிறை நம்பிக்கையும் தந்து உலகத்தை வெல்லுமாறு வல்லமை அளித்துள்ளோம். எங்கள் செயல்கள் அனைத்தையும் உம்மீதுள்ள அன்புக்காக மட்டும் செய்யவும், எங்கள் அயலாரி உண்மையே கண்டு உமக்கே பணிபுரியவும், தேவ சிநேகத்தால் ஊக்கம் பெற்ற உயிருள்ள விசுவாசத்தை தந்துள்ளோம். வாழ்க்கையில் நேரிடும் சிறுகளிலும் வருத்தங்களிலும் ஏமாற்றங்களிலும் நாங்கள் மனம் தொடராமல் அமைதியாக இருக்க கற்பகல் போன்ற உறுதியான அசைக்க முடியாத விசுவாசத்தை தந்துள்ளோம். கடவுளுக்காகவும் ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் பெரும் காயங்களை தயக்கமின்றி தொடங்கவும் தொடர்ந்து செய்யவும் துணிவுள்ள விசுவாசத்தை எங்களுக்கு தந்துள்ளோம்.
நாங்கள் ஒற்றுமையுடன் முன்னேறி செல்லவும் தேவ சிநேக நெருப்பை எங்கும் எரிய செய்யவும் இருளிலும் சாவில் நிழலும் இருப்பவர்களுக்கு ஞான ஒளி தருவோம். ஆறு மற்றவர்களுக்கு ஊக்கம் ஊட்டவும் பாவத்தால் ஆண் உயிரிழந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கவும் சமாதானத்தின் வழியில் நாங்கள் அடிசிறப்பாமல் நடந்து செல்லவும் எங்களுக்கு நெருப்பு தூண்கள் துணைபுரிய விசுவாசத்தை தந்தவர்கள். இவ்வாறு வாழ்க்கையின் போராட்டம் முடிவடைந்த பிறகு எங்கள் செயலி முழுவதும் அதன் அங்கத்தினர்கள் ஒருவரையும் இழக்காமல் முத அன்பும் ஆட்சியும் விளங்கும் திவ்ய நித்திய பேரின்பு நாட்டில் முத முன்னிலையில் மீண்டும் அணிவகுத்திருக்க எங்களுக்கு அறிவுறுத்தலும் ஆண்டவரே ஆகும். இறந்த நம் சேனையர் ஆன்மாக்களும் இறந்த விசுவாசிகளின் அனைவரின் ஆன்மாக்களும் கடவுளின் இரக்கத்தினால் சமாதானத்தில் கிடைப்பார்களாக. இரண்டாவது, இறையடியார் தான் இந்த மரியாதை சேனையை தோற்றுவித்ததுனால அவருக்கு புனிதம் பட்டம் அடையிறதுக்காக நம்ம ஒவ்வொரு மரியாதை சேனை நடந்த போது இந்த ஜபத்தை அவருடைய புனித பட்டம் பெறுவதற்காக துணிப்போம். எங்கள் தந்தையாகிய இறைவா கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபை என்னும் மறைபொருளையும் அந்த மறைபொருளில் இயேசுவின் தாயாக மரியனை பெற்றுள்ள இடத்தை கூர்த்தறிந்து உயிர்த்து வரும் ஆற்றலை பிராங்கப் என்னும் மரியாதைக்கு அளித்தேன். இந்த கருத்திரு திறனை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் ஆவலுடன் மரியனின் மீது குழந்தைக்குரிய பற்றுதல் கொண்டு அவர் மரியாயின் சேனையை தோற்றுவித்து உலகின் மீது அவள் கொண்ட அன்னைக்குரிய அன்புக்கு சான்றாகவும் திருச்சபையின் நற்செய்தியை படிக்காக அவளுடைய பிள்ளைகள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் கருவியாக அதை அமைத்தார். தந்தையே, நீர் அவர் மீது கொடுந்தருளிய அருள் வரங்களுக்காகவும் அவர் தம் வீரமிக்க ஒளிதரும் விசுவாசத்தினால் திருச்சபை பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் உமது நன்றி உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது திருமுன் நாங்கள் ஒப்பொழுக்கும் இம்மன்றாட்டை அவர் தாம் பருந்துரையால் ஏற்று எங்களுக்கு தந்தருடுமாறு நம்பிக்கையுடனும் உண்மை கெஞ்சி கேட்கிறோம். உம் திருவுலகத்திற்கு இது ஏற்புடையதாயின் அவர் தாம் வாழ்க்கையின் புனித தன்மையை உமது திருப்பெயரை மகத்துவத்திற்காக திருச்சபை ஏற்று அங்கீகரிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆமென். இவ்வாறு ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை தொடங்குவோம். எங்கள் மரியாதையின் சேனைக்கு பெயர் விடியற்காலத்தின் நட்சத்திரமே.